வெல்கம் பேக் டு மை ஷோ. நான் உங்கள் சப்ரி, இது எஸ்எம் கைட் சேனல். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம நின்று பார்த்துட்டு இந்த இடம் வந்து வசிஷ்டர் மந்திர், மணாலியில் இருக்குது. இந்த இடத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி ஐஸாக இருக்கும், ஆனால் கோயிலுக்குள்ளே மட்டும் சுடு தண்ணீர் ஊற்று இருக்கும். அதான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். நிறைய விஷயங்கள் வெயிட்டிங் ஃபார் யூ. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஜாயின் பட்டன் எனபிள் ஆயிருக்கு. நீங்கள் ஜாயின் பட்டன் எனபிள் பண்ணிவிட்டு என்கிட்ட நீங்கள் பர்சனலாக பேசணும்னா பேசலாம். என்னோட நம்பர், பர்சனல் நம்பர் தரேன். உங்களுக்கு என்ன கேள்வி இருக்கோ நீங்கள் வந்து கேட்கலாம். சரியா, வாங்க கோயிலுக்குள்ளே போவோம், சுடுதண்ணீர் ஊற்றி பார்ப்போம். ஓகே, பை பை. இந்த வசிஷ்டர் மந்திர் அப்படிங்கிறது புராண காலங்களில் 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த வசிஷ்டர் என்கிற முனிவர் வாழ்ந்த இடம் தான். அங்கே தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. சூப்பரான ஒரு பிளேஸ், ஆனால் 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடினு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக புதுப்பிச்சு இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரசனையாக இருக்கிற மாதிரியான விஷயங்கள் நிறையவே இருக்குது. சுற்றி வந்து உடன் உட்வொர்க்கு தான், உட்வொர்க் இல்லாமல் இந்த கோயிலே கிடையாது. சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பாரம்பரியமிக்க அந்த உட்வொர்க்லாம் சூப்பராக வச்சு. சரியா, இவரை பார்க்குறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் ஐயா. இதுக்கு யூடியூப் சேனல் பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் நல்ல ஆசீர்வாதம் இருக்குங்க. ஓகே, தேங்க்யூ. நான் வசிஷ்டர் மந்திர், சூப்பராக இருக்கா? எஸ் பர்ஃபெக்ட். மணாலியை சுற்றி சுற்றி இந்த மாதிரி ஒரு ஆறு நதி வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். இங்கே இந்த நதி ஓடுறது வந்து ஒரு தடவை இந்த முனிவர் வந்து தற்கொலை செய்வதற்காக போகும்போது இந்த நதியை வந்து அவர் தற்கொலை செய்ய விட மாட்டேங்குதுன்னு தாங்கி கொடுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது விபாசா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. விபாசா அடிமைத்தனத்தில் இருந்து. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா அந்த சுடுநீர் ஊற்று. இந்த ஊற்று வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேமல், தொழுநோய் இந்த மாதிரி நோய்களுக்கு வந்து இந்த சுடுநீர் ஊற்றில் குளித்தோம் அப்படின்னா வந்து அந்த நோயெல்லாம் போயிடும், குழந்தைகளுக்கும் வந்து நான் உடல் நல்ல ஆரோக்கியம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து அவங்க சொல்கிறாங்க. பட் உண்மை என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் வந்து இதில் குளிக்கிறதுக்கு எனக்கு வழிமுறைகள் இல்லை, ஆனால் நான் கையை மட்டும் நினச்சிக்கிட்டேன் ஒரு ஐதீகத்துக்காக. ஓகே, சரி. ஓகே, ராமேஸ்வரம், திருச்செந்தூர் இந்த மாதிரி இடங்களில் வந்து இருக்கக்கூடிய அந்த நல்ல நீர் ஊற்று, நாளி கிணறுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இங்கே வந்து இந்த சுடுநீர் ஊற்று இருக்குது. ரெண்டு இடங்களில் இருக்குது மணாலியில். ஒன்று வந்து இங்கே அந்த வசிஷ்டர் மந்திர், இன்னொன்று வந்து மணிகரன். அது வந்து உங்களுக்கு வீடியோ அப்புறம் போடுறேன். ஆனால் இந்த சுடுநீர் ஊற்று சுற்றி சுற்றி அவ்வளோ பனி இருக்கும்போது இவ்வளோ சூடான தண்ணி அப்படிங்கிறது இருக்கிறது மனசுக்கு ரொம்பவே சந்தோஷம். இந்த இடத்துல நீங்கள் வெறுங்காலோடு நடக்கலாம். மணாலியில் எங்கேயுமே நீங்கள் வெறுங்காலோடு நடக்க முடியாது, நடக்கவும் கூடாது. ஏன்னா ஐஸ் அதிகமாக இருக்கனால உங்கள் உடல் உபாதைகள் வந்து அதிகமாக இருக்கும். உங்களால் வந்து ஒரு எட்டு கூட எடுத்து வைக்க முடியாது. பட் இங்கே வந்து நீங்கள் வெறுங்காலோடு நடக்கலாம். இது நான் கடவுள் நம்ம கொடுத்த ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு, இதை அனுபவிச்சுக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து அந்த கோயிலோட இன்சைடு வியூன்னு சொல்லுவாங்க இல்லையா, உள்பகுதி. முழுக்க முழுக்கவே வந்து மர வேலைப்பாடுகள் வந்து ரொம்பவே அதிகம், பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக ரொம்ப சூப்பராக இருக்கும். புராண கால கோயில் தான், அவர் வாழ்ந்த இல்லம் தான். இருந்தாலும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து 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 வந்து அவங்க வந்து கட்டியிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டும் இருக்குது. சுற்றி சுற்றி இந்த மாதிரி தான் ரொம்ப க்ளீனான இடங்க. நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுக்க, வீடியோஸ் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப க்ளீனான இடம் என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க. ஓகேவா? அடுத்து வந்து அந்த சுடுதண்ணீர் ஊற்றுலேருந்து அந்த தண்ணி வந்து மக்கள் பப்ளிக் யூஸ் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க. அவங்க வந்து இங்கே துவைச்சிக்கிறாங்க. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மணாலியில் நீங்கள் வந்து துவைக்கிறது அப்படிங்கிற வேலையே இருக்காது. அவ்வளோ குளிரில் துவைக்க முடியுமா? துவைச்சாலும் காயாது. இங்கே இது வந்து அங்கே உள்ள மக்கள், சரிங்களா? கொஞ்சம் பின்னாடி தள்ளி போனால் அந்த பாத்ரூம் இருக்கும், நம்ம குளிச்சிக்கலாம், எது வேணும் பண்ணிக்கலாம். குளிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்ததுனால நான் அதை விட்டுட்டேன், கையை மட்டும் நினச்சிக்கிட்டேன் ஒரு ஐதீகத்துக்காக. ஓகேவா?